வணக்கம் பாய்ஸ் வைட் என்ஜின். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்கணும்னா, சுபாஷ் செந்தில் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல, சிவானி செந்தில் அவர்களுடைய டைரக்ஷன்ல, சிவகுமார் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க டெக் டைவர்ஷன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லே ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, 70 kids அண்ட் 90 kids இன் 2K kids இவங்களை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த படத்தை போயிட்டு இருக்கு. டெக் டைவர்ஷன் இந்த படத்தோட டைட்டில் நான் கேட்கும் போது, ஏதோ ரோட்டில் இவங்க போயிட்டே இருப்பாங்க, டேக் டைவர்ஷன் அந்த இடத்துல வரும், அதனால தான் எங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த டேக் டைவர்ஷனுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அது லைஃப்க்கான சம்மந்தம் அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இவருக்கு வந்து சுமார் 26 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் இவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. கடைசியில் 4 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு 30 வயசு ஆகுது. அவர் கூட வேலை செய்கிற எல்லாருமே 2K kids இவங்களை பிடிச்சி பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் தாங்க வரும். ஆனால் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் ஆகும் போது தான் இந்த படம் பார்க்குற ஃபீலே வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ சுமாராக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஓ இப்படிதான், எதனால இந்த கதை வருது, இந்த மாதிரியான விஷயங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கு. ஆனால் செகண்ட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டபுள் மடங்கான ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி கலாட்டான்னு செம சிரிப்பாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தை இந்த செகண்ட் ஆஃப்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்க. இந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியில் ஆட் பண்ணி இந்த செகண்ட் ஆஃப் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படியே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஆக்ஷன் சீன்ஸ் வைப்பாங்க, இல்லைனா ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஆனால் ரொமான்டிக் சீனோட இந்த கிளைமேக்ஸை முடிச்சு தான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். இந்த படத்தில் கேஸ்டிங் குரூப் பற்றி சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்க பாதி பேர் வந்து இந்த படத்துக்கு புதுமுகம் தான். இதில் நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களும் புதுமுகமாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவருக்கான பெஸ்ட் ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. சில இடங்களில் நடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சில இடங்களில் அதையும் தாண்டி காமெடியாக வந்து நடிச்சிருக்காரு. இன்னும் சில இடங்களில் அவருக்கான ஒரு மாஸ் என்ட்ரியான ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும் போதே கொஞ்சம் லைட்டாக ஓ இதான் மாஸ் என்ட்ரியான்ற அளவுக்கு இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம சிவகுமார் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் அவருக்கான பெஸ்ட்டு, அடுத்த படத்துக்கான வாய்ப்புலாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த படத்தில் கொடுத்துரு பர்ஃபார்மன்ஸ்க்கே கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் இவரை தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு பெஸ்ட் ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு நம்ம சிவகுமார் அவர்கள் இந்த படத்தில். அடுத்த இந்த படத்தோட கதாநாயகி பதின்குமார், இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்களும் இந்த படத்துக்கு ஒரு அறிமுக நாயகினே சொல்லலாம். அதாவது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்திருக்காங்க. இவங்க இந்த படத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை சொல்லணும்னா சும்மா கலக்கியிருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த குத்து டான்ஸ்லாம் இறக்கும் போது செம்மையாக இறங்கி குத்தாட்டம் போட்டிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு குத்து சாங் வரும், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட டான்ஸ் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் இவங்களோட ஜேர்னி வந்து எதுவாக இருந்தாலும் சும்மா கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஜாலி டைப்பாக இந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங்கை பற்றி சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டாமல் வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காமெடியாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸான சிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப மாஸ் காட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜான் விஜய், இவரை பற்றி சொன்னால் இந்த படத்தில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவருக்கான ஸ்கோப் நிறையவே இல்லை, ஒரு சில இடங்கள் தான் இவர் கொடுத்துருந்தாங்க. அந்த இடங்களில் எந்த மாதிரி காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாகவே இவருடைய வாய்ஸ் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், அதனால் இவருடைய வாய்ஸை தவிர இவருடைய ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இவருக்கான ஸ்கோப் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்து காமெடி ஆட் பண்ணியிருந்தால் இந்த படத்துக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கொஞ்சம் நிறையா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது இந்த படத்தில். அடுத்தது இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஆளே ராம்ஸ், இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு ஒரு டானா வராரு நம்ம ராம்ஸ் அவர்கள். அதாவது நம்ம ஹீரோனி மேலே ஒன் சைடு லவ் வச்சுட்டு இருக்காரு. அதுவும் இவர் சாதாரணமாக இல்லைங்க, 90 kids விட 70 kids இருக்காரு. அந்த கிட்ஸுக்கான ஒரு சம காமெடி வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருந்து. இந்த படத்தில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை சொன்னால் அல்டிமேட்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு வில்லனாக இருந்து காமெடியனாக எப்படி வர முடியுமோ அந்த அளவுக்கு காமெடி பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி சொல்லணும். இந்த கேரக்டர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும், அதுவும் காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவரும் ஒரு காரணம்னே சொல்லாங்க. அதாவது ஒரு சைக்கோத்தனமான ஆக்டிங்கே இந்த படத்தில் இவர் வந்து கொடுத்துருக்காரு. சில சமயம்லாம் இவன் ஏன் இதை பண்ணுறான் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிற அளவுக்கு செம்ம காமெடியோடு இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு.
இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் சிவானி செந்தில், இவரை பத்தி சொல்லல. இவர் வந்து முன்னாடியே ஐடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாரு. அந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அடுத்ததான் இந்த டேக் டைவர்ஷன் படம் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ரொம்பவே காமெடி ஜேர்னல் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல் பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்தில் இவருடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கதை எழுதும் போது இந்த இடத்துல இந்த காமெடி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப அருமையாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்தோட டிஓபி ஈஸ்வரன் தங்கவேல், இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் இவருடைய கேமரா ஒர்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து காரில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அந்த கார் ட்ராவலிங்லேயே வந்து இவருடைய அந்த கேமரா ஒர்க்கிங்லாம் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காரு நம்ம ஈஸ்வரன் தங்கவேல் அவர்கள். அடுத்து வந்து மியூசிக் ஜோஸ் ஃபிராங்க்லின், இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் இவரோட சாங்ஸ்லாம் வரும்போது தாங்க படம் பார்க்குற ஃபீலே வந்தது. அது மட்டும் இல்லாமல் சாண்டி மாஸ்டர் வர ஒரு சீன் இருக்கும், அந்த சீனில் ஒரு போட்டு அந்த பிஜிஎம் வந்து சாண்டி மாஸ்டருக்காகவே அந்த விசில் அடிக்கலான்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த அளவுக்கு இவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில். அடுத்த எடிட்டர் விட்டு ஜீவா, இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் ஒரு எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த படத்தில் அவரோட பெஸ்ட் அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காரு நம்ம விதித் ஜீவா அவர்கள். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொன்னால் டேக் டைவர்ஷனுக்கான அர்த்தத்தை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லையும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஸ்விம்மிங் ஃபுல்லில் நடக்கிற ஒரு காமெடி சீன். அந்த காமெடி சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இந்த படத்தோட ஹைலைட்னே அதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் காமெடியான படத்தை இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐடியா செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. மறக்காமல் நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கான ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.